ஒரு நாட்டின் வான் பகுதியில் மற்றொரு நாட்டின் விமானம் அனுமதியில்லாமல் பறந்த சம்பவம் ஒன்று ராஜதந்திர மட்டத்தில் முருகல் நிலையை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக இரண்டு விதமான தகவல்கள் உள்ளன தென்கொரியாவில் உள்ள ரஷ்ய தூதரகம் முதலில் மன்னிப்பு கோரியதை அதே ரஷ்ய தூதரகம் சில மணி நேரத்தில் மறுத்ததால் தென்கொரியா ராஜதந்திர அளவில் ரஷ்யாவுடன் முரண்படுகிறது அதே நேரத்தில் இந்த சம்பவத்தின் கிளைக்கதையாக வேறு இரு நாடுகளும் தொடர்பு படுகின்றன ஒரு விஷயம் மட்டும் நன்றாகவே புரிகிறது இந்த அனுமதியற்ற விமான பறத்தல் முன்கூட்டியே திட்டமிடப்பட்டு இருக்கவே வாய்ப்பு உள்ளது இல்லாவிட்டால் ரஷ்ய விமானங்கள் ஒரே தினத்தில் மூன்று மணி நேரத்துக்குள் மூன்று தடவைகள் தென்கொரிய வான் பகுதிக்குள் அனுமதியின்றி பறந்திருக்க வாய்ப்பே இல்லை சரி இந்த விவகாரத்தில் இப்போது என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம் தென்கொரிய வான் பகுதிக்குள் ரஷ்ய மற்றும் சீன விமானங்கள் பறந்தது தொடர்பான காணொலி ஒன்றை பரபரப்பு மீடியா யூ டியூப் சேனலில் வெளியிட்டிருந்தோம் அல்லவா அதனுடன் தொடர்பானது இந்த காணொளி தென்கொரிய விமானங்களால் ரஷ்ய விமானங்கள் துரத்தப்பட்ட தென்கொரிய இந்த விவகாரத்தை ராஜதந்திர மட்டத்துக்கு கொண்டு செல்ல முடிவு செய்தது தென்கொரிய தலைநகர் சோலில் உள்ள ரஷ்ய தூதரகத்தை தொடர்பு கொண்டது தென்கொரிய வெளியுறவுத்துறை வெளிநாடுகளில் உள்ள தூதரகங்களில் டிஃபென்ஸ் அட்டச்சி என்ற ஒரு பதவியில் ஒருவர் இருப்பார் அந்த பதவியின் நேரடி விளக்கம் பாதுகாப்பு நிபுணர் ஆனால் பெரும்பாலும் அந்த பதவியில் இருப்பவர் ராணுவ உளவுத்துறையின் ஆளாக இருப்பார் சோல் நகரில் உள்ள ரஷ்ய தூதரகத்தில் பணிபுரியும் இந்த நபரை தொடர்பு கொண்டது தென்கொரிய அரசு அவர் ரஷ்ய விமானங்கள் வந்தது தொடர்பாக ஒரு விளக்கம் கொடுத்தார் அந்த விளக்கத்தின்படி தமது விமானங்கள் அனுமதியின்றி வந்தது குறித்து ரஷ்யா ஆழ்ந்த கவலை கொள்கிறது விமானத்தில் உள்ள ஒரு கருவி சரியான திசையை காட்டாத காரணத்தாலேயே இந்த தவறு ஏற்பட்டது இது திட்டமிட்டு செய்யப்பட்ட அத்துமீறல் அல்ல இது தொடர்பான விசாரணை ஒன்றுக்கு ரஷ்யாவில் உத்தரவிடப்பட்டுள்ளது எமது தவறுக்கு மன்னிப்பு கோருகிறோம் என்பதே அவர் கொடுத்த விளக்கம் தென்கொரிய அரசு இந்த விளக்கத்தால் திருப்தி அடைந்து விட்டது போலிருக்கிறது தென்கொரிய ஜனாதிபதி அலுவலக செய்தி தொடர்பாளர் யூன் டோ ஹான் இந்த தகவலை ஊடகங்களுக்கு தெரிவித்து விட்டார் ரஷ்ய தூதரகத்தில் பணிபுரியும் அடையாளம் தெரிவிக்க விரும்பாத டிஃபென்ஸ் அட்டச்சே தமது செயலுக்கு ரஷ்யா மன்னிப்பு கோரியுள்ளது என்ற தகவல் தென்கொரியா மற்றும் சர்வதேச ஊடகங்களில் வெளியானது அடையாளம் தெரிவிக்க விரும்பாத என்ற அடைமொழி கொடுக்கப்பட்டதன் காரணம் தூதரகங்களில் டிஃபென்ஸ் அட்டச்சி பதவியில் உள்ளவர்கள் பாதுகாப்பு காரணங்களுக்காக தமது பெயர்களை வெளியிட விரும்புவதில்லை அல்லது போலி பெயர்களிலேயே பணிபுரிவார்கள் காரணம் அவர்கள் உளவுத் துறையின்கள் அவர்களது அடையாளங்கள் காக்கப்பட வேண்டும் அதன் என்ன நடந்ததோ தெரியவில்லை சில மணி நேரத்தில் சோல் நகரில் உள்ள ரஷ்ய தூதரகத்தில் இருந்து மற்றொரு தகவல் வெளியானது அந்த தகவல் என்ன ரஷ்யா அதிகாரபூர்வமாக மன்னிப்பு கோரவில்லை எமது விமானங்கள் தென்கொரிய வான்பகுதிக்கு வரவே இல்லை தென்கொரிய விமானங்கள் தான் எமது விமானங்களுக்கு அச்சுறுத்தலாக பறந்தன எமது விமானிகள் தொடர்பு கொண்டபோது போது தென்கொரிய விமானிகள் பதிலளிக்கவில்லை என்று தோசையை திருப்பி போட்டுவிட்டது ரஷ்யா இதற்குள் வேறு இரு நாட்டு விமானங்களும் தொடர்பு பட்டுள்ளன ரஷ்ய விமானங்கள் முதல் தடவை வந்தபோது சீன விமானங்களும் சேர்ந்து வந்தன என்றும் இடையே ஜப்பானிய விமானங்கள் வந்தன என்றும் அதற்கான காரணத்தையும் நாம் நேற்று வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம் அல்லவா ஏற்கனவே தென்கொரியாவுக்கும் ஜப்பானுக்கும் வர்த்தக ஒப்பந்த விஷயத்தில் கொஞ்சம் சிக்கல்கள் உள்ளன இந்த ரஷ்ய விமானங்கள் தென்கொரியாவுக்குள் அனுமதியின்றி பறந்து முருகல் நிலையில் இருந்த ஜப்பானையும் தென்கொரியாவையும் ஒன்று சேர்த்து விட்டன தென்கொரியாவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள ஜப்பான் ரஷ்ய விமானங்கள் அனுமதியின்றி உள்ளே வந்தன என்று உறுதி செய்துள்ளது ரஷ்ய விமானங்களுடன் இணைந்து வந்ததாக கூறப்படும் சீன விமானப்படை என்ன கூறுகிறது நாம் கடந்த செவ்வாய்க்கிழமை ரஷ்ய விமானங்களுடன் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டது உண்மைதான் ஆனால் அனுமதியின்றி எந்த நாட்டு வான்பகுதிக்குள்ளும் போவது எமது வழக்கமல்ல அப்படியான காரியம் எதையும் சீன விமானப்படை ஒருபோதும் செய்வதே இல்லை என்கிறார்கள் அவர்கள் அட ஹரிச்சந்திரனே கூறிவிட்ட பின் அப்பீல்